ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட ஒரு சில முக்கிய அறிவிப்புகள்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்க. பள்ளிகளில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பாக முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தொடக்க கல்வி இயக்ககம் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்ககம் அனுப்பி வச்சிருக்கு. அதில் அனைத்து பள்ளிகளும் பெண் குழந்தைகளை பாதுகாக்க குழு அமைக்கணும். அதில் மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், பெண் காவல்துறை அலுவலர், பெண் மனநல மருத்துவர் ஆகியோர் இடம்பெறணும். அனைத்து பள்ளிகளிலும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார் பெட்டிகள் அமைக்கப்படணும். மேற்குறிப்பிட்ட குழுக்களை சேர்ந்தவர்கள் வாரத்துல ஒரு நாள் பள்ளிகளுக்கு சென்று புகார் பெட்டியை ஆய்வு செய்யணும். அப்போது பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக புகார் இருந்தால் அதை காவல்துறைக்கு பரிந்துரை செய்யணும். அனைத்து பள்ளிகளில் உள்ள அறிவிப்பு பலகைகளில் மகளிர் காவல் நிலையத்தின் தொடர்பு எண்கள் இடம்பெறணும். இதற்கான நடவடிக்கைகளை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் எடுக்கணும்னு குறிப்பிட்டுள்ளது. அடுத்த தகவல் என்னன்னா, பள்ளிகள் திறப்பு குறித்த அமைச்சர் முக்கிய தகவல் வெளியிட்டுள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஞ்ஞானி என்னும் திட்டத்தில் மாணவர்கள் கோரிக்கைக்கான துவக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாரு. அப்போது பேசிய அவர், மாணவர்களிடம் இருக்கும் அறிவியல் திறனை ஊக்குவிக்கும் வகையில் அறிவுத்திறன் ரீதியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது. நவீன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலம் இயற்கை வேளாண்மையை மேம்படுத்தணும் என்பதன் அடிப்படையில சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருது. இந்த ஆராய்ச்சி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதுன்னு சொன்னாரு. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில முதல்வரிடம் ஆலோசனை பெற்று பள்ளிகளை முழுமையா திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு தகவல் தெரிவித்தார். அடுத்த தகவல் என்னன்னா, ஆன்லைன் விளையாட்டுகளில் இருந்து பள்ளி மாணவர்களை காப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதில் ஆன்லைன் விளையாட்டிற்கு குழந்தைகள் அடிமையாகாமல் இருக்க பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் விழிப்புடன் செயல்படுமாறு பள்ளி கல்வித்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டிற்கு குழந்தைகள் அடிமையாகாமல் தடுக்க மாணவர்கள் எந்த ஆப்களை பயன்படுத்துறாங்க, எந்த ஆப்ல அதிக நேரம் செயல்படுகின்றனர் என்பதை கண்காணிக்கணும். ஆப் இணையதளம் மூலம் அறிமுகமாகும் நபர்களிடம் எந்த ஒரு தகவல் பரிமாற்றமும் செய்யவிடக்கூடாது. ஆப்களை விலைக்கு வாங்கவும் பெற்றோர்கள் தங்களின் டெபிட் கிரெடிட் கார்டுகளை ஓடிபிக்களை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் செல்போன், கணினி உள்ளிட்டவற்றில் ஆன்டி வைரஸ் ஸ்பைவேர் மென்பொருட்களை இன்ஸ்டால் செய்து கொள்ளணும். மாணவர்கள் அடல்ட் ஆப் பயன்படுத்துகிறார்களா என்பதை கண்காணித்து அதை தடுக்க உரிய கவுன்சிலிங் வழங்கணும்ட்டு அறிவுறுத்தியுள்ள பள்ளிக்கல்வித்துறை, மாணவர்களின் நடத்தையில் ஏதும் வித்தியாசம் கண்டறியப்பட்டால் உடனே செல்போன், மடிகணினி, கணினி உள்ளிட்டவற்றை சோதிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும்ட்டு தெரிவித்துள்ளது. இணையதளத்திலோ அப்ளிகேஷனிலோ ஏதேனும் விபரீதமாக நிகழ்ந்துவிட்டால் உடனடியாக அதை ஸ்கிரீன்ஷாட் செய்து ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மத்திய பள்ளிக்கல்வித்துறையின் உத்தரவை பின்பற்றி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் இதை பற்றி சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ள நிலையில, ஆன்லைன் விளையாட்டுகளின் விபரீதம் குறித்து பெற்றோர் ஆசிரியர்களிடத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ட்டு உத்தரவிட்டுள்ளது. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.